ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு பானி. ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கேசஸ் ஒரு கதை சொல்கிறேன் சார். சீரீஸ் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரடிக்கு பாயாசம் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உண்மைதாங்க, சும்மா சொன்னேன் கதைக்காக. பட் கொடுத்த வாக்கை என்றைக்குமே வந்து மீறக்கூடாது, கொடுத்த வாக்கை மீறினால் அதை நமக்கு அழிவாக வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு உணர்த்துவதற்குண்டான ஒரு கதை தான் இது. ஸோ கரடியும் ஏன் பாயாசத்தையும் ஏன் அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் அதுக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வரப்போகிறாங்க, பார்த்துட்டே வருவோம். ஒரு ஊரில் மோகன் வசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருவரும் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கிராமம், அவங்களுக்குன்னு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு இல்லடம், ஒரு அழகான ஒரு மாமரம், கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய மாதிரி தென்னங்காய், சரிங்களா? ஸோ தென்னந்தோப்பு, சின்னதாக ஒரு தோப்பு இப்படி இருக்குது. அப்போ இப்படி இதை வச்சு அவர்கள் நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. தென்னங்காய் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை அப்படி காய்ச்சிட்டே இருக்கும், அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்று அதில் வரக்கூடிய காசையும், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாமரம் பழுக்கிறதுல வந்து நல்ல அழகான ஒரு நல்ல குண்டு குண்டாக அழகாக சூப்பராக மாமரம் இருக்கும், அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் விற்றுட்டு வந்தால் அந்த காசில் தான் இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நல்லபடியாக அவர்களுடைய வாழ்க்கையும் போகுது, எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வழக்கத்திற்கு மாறாக அந்த மாமரம் அப்படிங்கிறது பயங்கர அழகாக பூத்து குலுங்கி நிறைய மாம்பழங்கள் வந்து அந்த மரம் முழுக்க அப்படியே பூத்து குலுங்கி இருக்க, அதை வந்து அழகாக கீழே தட்டி விட்டு அந்த மாம்பழத்தை எல்லாத்தையும் கீழே போட்டு கூடவே வந்து தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் அந்த இவர் மோகன் போய் மார்க்கெட்டில் விற்றுட்டு வரக்கு போகிறாரு. விற்றுட்டு வந்தோன்னா ஒரே பயங்கர ஒரு வருமானம், சரிங்களா? நல்ல காசுக்கு எல்லாத்தையும் விற்றுறாரு, நல்ல ஒரு வருமானம். அப்போ அந்த மார்க்கெட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தோன்னா, அந்த மோகன் தன்னுடைய நீண்ட நாள் நண்பனான அமர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்க்குறாரு. அப்போது தன்னுடைய நண்பனை பார்த்தோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சினால், டே நீ வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வந்து நம்ம இருந்து நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும், நம்மளுடைய சின்ன வயசு கதையெல்லாம் நிறைய பேசுவோண்டா, வாடா அப்படின்னு சொல்லி அமர் மோகனை கூப்பிட, மோகனுக்கு இது நல்லா இருக்கே, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய நண்பனை பார்த்துருக்கோம், பால்ய சிநேகிதன், ஸோ பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே மோகனுடைய இவர் அமரனுடைய மனைவி வந்து நிறைய எல்லாம் பயங்கர தட்டப்புட்டலான ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி சாப்பாடெல்லாம் போட, நல்லா மோகனும் வயிறு முட்டை சாப்பிட்டு மோகனும் அமரும் வந்து நான் பயங்கர ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தன் வீட்டுக்கு ஒரு கணவனுடைய ஒரு பால்ய சிநேகிதன், ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விருந்தாளி வந்திருக்காரு வேறு இல்லைங்களா. அதனால அமரனுடைய மனைவி வந்து நல்லா அழகாக சூப்பராக வந்து திக்காக ஒரு பாயாசம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மோகன் வந்து அதை குடித்தது தான் கோடு, மோகன்னால் அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல, மறுபடியும் வாங்கி கொடுக்குறாரு. வயிறு இதுக்கு மேலே வெட்டிச்சுருண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு பாயாசத்தையே அத்தனை பாயாசம் குடிச்சிடுறாரு. அப்போ குடிச்சிட்டு ஒரே சந்தோஷம் இருக்குது. அப்போது அமர்ட்டையும் அவருடைய மனைவிட்டையும், சரி இன்னும் இருட்டுறக்கு உண்டான அளவுக்கு நேரம் ஆயிடுச்சு, மனையாள் வந்து வீட்டில் தனியாக இருப்பேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனோன்னே ஒரு அடர் காடு, காட்டில் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது போகிறாரு. போனோன்னே வீட்டுக்கு போயிடுறாங்க. போனோன்னே ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு மனைவி கேட்கும்பொழுது, இந்த மாதிரி நண்பன் அமரை பார்த்தேன், அவங்க வீட்டுக்கு போனேன், இந்த நடந்த நிகழ்வெல்லாம் சொன்னோன்னே, என்னங்க நீங்கள் மட்டும் பாயாசம் குடிச்சிட்டு வந்தீங்களா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்பொழுது எனக்கும் பாயாசம் குடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அப்படின்னா, அந்த அம்மாவும் சொல்ல, அப்படியா சரி நான் வந்து மார்க்கெட் போய் எல்லாம் பழத்தலை விற்றுதில் காசு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிருக்கு, என்ன பண்ணலாம், நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் நான் உனக்கு வந்து இந்த காசை வச்சு அந்த பாயாசம் செய்வதுக்கு உண்டான பொருள் எல்லாத்தையும் நான் வாங்கித்தரேன், நீயும் வந்து பாயாசம் செய், ரெண்டு பேருமே குடிச்சு இது சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கும் சரி சரி இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில் இவர் வந்து விறகு வெட்டுறக்கு போகிறார் முதல்ல. ஸோ அவங்க எல்லாம் ரெடி பண்ணோம் அப்படிங்கிறக்க விறகு வெட்டுறக்கு போகிறார். கரெக்டாக ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த விறகு வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒரு கரடி ஒன்று படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது நல்லா அந்த வந்து ஒரு இது என்ன சொல்கிறது, ஸ்ப்ரிங் சீசன் எல்லாம் அப்படி பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் தொங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு இது. அப்போ அந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அந்த கரடி வந்து நல்லா அப்படி ஜம்முன்னு நிம்மதியை படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து அந்த மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி அந்த சுள்ளி எல்லாம் வெட்டி அதை பொறுக்கும்பொழுது அந்த கரடி இப்படி ஒத்த கண்ணில் இப்படி திறந்து பார்த்துட்டு அப்புறம் இப்படி பார்க்குது. மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னே, அந்த சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் வெட்டி அந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கி கயிறு போட்டு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டு கட்டியாச்சு. அப்போது இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே மோகன் அப்போ தான் நோட்டீஸே பண்ணுறாரு அங்கே ஒரு கரடி இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு மைண்டு பூரா பாயாசத்தில் இருக்குது. அப்போது கரடி, ஆஹா என்னடா கரடி அப்படின்னு. ஒரு ஆச்சரியம் கரடி, ரெண்டாவது ஆச்சரியம் அது பேசுறது, மூணாவது ஆச்சரியம் தங்கிட்ட நலம் விசாரிக்கிறது. அப்போது இங்கே நீ யார், என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கேன், எல்லாம் சொல்லி இல்லை எடுத்துகிட்டு போக மாதிரி இருக்கே, என்னமோ விசேஷம் போல அப்படின்னு அந்த கரடி கேட்க, சரி என்ன தான் கேட்குதுன்னு சொல்லி பேசி தான் பார்ப்போமேனு மோகன் என்ன சொல்கிறான், ஆமாம்மா இந்த மாதிரி முந்தின நாள் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்தது, அதனால் என்னுடைய மனையாள் வந்து இன்றைக்கி பாயாசம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அடுப்புக்காக இந்த விறகெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னோடனே, ஏ பாயாசமா அது எப்படி செய்கிறது அப்படின்னு கரடி கேட்க, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பட்டி அது இதெல்லாம் போட்டு அதை எப்படி செய்வீங்களோ அதெல்லாம் சொல்ல கரடிக்கு ஒரே ஆசை.
ஏ பாயசம் நல்லா இருக்கும் போல இருக்கே, எனக்கும் வச்சு தருவீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கட்டு இது போதுமா அப்படின்னு கேட்கும்பொழுது மோகன் வந்து இப்போ கொஞ்சம் அப்படி குறுக்கடை யோசிக்கிறான். கரடி வச்சு நல்ல ஒரு வேலையை சம்பாரிச்சிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னோன்னா, கரடி யோசிக்கே இந்த ஒரு கட்டு போதுமா இல்லை பத்து கட்டு வேணுமா நான் எடுத்துகிட்டு வரேன், பத்து கட்டெல்லாம் பத்தாது 50 கட்டு சொல்லி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி பாயாசம் செய்ய முடியும். ஏ அப்படின்னா சரி சரி, இன்றைக்கி சாயங்காலம் நான் வர்றேன், நான் வரும்பொழுது 50 கட்டு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ வந்து எனக்கு பாயாசம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்ல, ஆஹா சரி நம்மளுக்கு இனி ஒரு ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த விறகு வெட்டுறதுக்கு உண்டான வேலை மிச்சம், கரடி வச்சே வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இன்றைக்கி சாயங்காலம் வா, நான் வந்து இந்த மாதிரி பாயாசம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனும் வீட்டுக்கு போயிடுறார். போனோன்னா தன்னுடைய மனைவிக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னோன்னா அவளுக்கு ஒரே ஆச்சரியம், இதனால் வித்தியாசமான ஒரு விருந்தாளியாக இருப்பாங்க போல இருக்குது, சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி மோகனும் கடை வீதிக்கு போய் பாயசத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னா அந்த அம்மாவும் ஒரு பெரிய நிறைய பாயசம் செஞ்சு ஒரு அண்டா நிறைய அந்த அம்மாவை விற்கிது. வச்சோன்னே மோகனும் மனைவி யார் வசந்தி அவங்க ரெண்டு பேரும் பாயசத்தை லைட்டாக குடிச்சு பார்க்குறாங்க. பயங்கர டேஸ்ட்டு, சரியான டேஸ்ட்னாலும் சரியான டேஸ்ட்டு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாயசத்தையே குடிச்சு கடைசியில் என்ன ஆகி போயிடுது, அண்டா காலியாகி போயிடுது. இப்போ கரடி வேறு வரும் அப்படிங்கிறது இவர்களுக்கு நல்லாவே தெரியும், கரடி கொடுக்குறதுக்கு பாயாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை, என்னடா பண்ணுறது, இப்போ கரடி வந்து ஏமாற்றவும் முடியாது, அது டென்ஷன் ஆகிடுச்சுன்னா அதை வேறு வேலை வேறு வாங்கியிருக்கிறோம், 50 கட்டு சொல்லி வந்து தூக்கிட்டு வர சொல்லியிருக்கு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது மோகனுக்கு வந்து இப்போ குறுக்கு புத்தி ஒன்று வேலை செய்ய ஆரம்பிக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், காப்பாற்றுறதுக்கு மன்னிப்பாவது கேட்டிருந்துருக்கலாம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதே பெரிய தப்பு, இருந்தாலும் வந்து அது குறுக்கடை வேறு ஒரு குறுக்கு புத்தி யோசிக்கணும் பார்த்தியா, அது இதை விட மகா தப்பு. மோகன் என்ன யோசிக்கிறான், சரி பேலன்ஸ் இருக்கிற அந்த பாலில் வந்து நிறைய தண்ணியை ஊற்று, அதுக்கப்புறம் அரிசி தூக்கி உள்ளே போடு, அதில் வந்து அந்த சக்கரை அது இதுக்கு பதிலாக மண்ணையும் நம்ம அந்த கூழாங்கல்ல எல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு இது ஒரு பாயசம் மாதிரி மேனேஜ் பண்ணி கையில் கொடுத்துர்லாம் அப்படின்னோன்னா மனையாளும் சரி வசந்தியும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. சாயங்காலம் நேரம் ஆகுது, கரடி வந்து வருது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பாயசத்தெல்லாம் வச்ச மாதிரி கரடி வந்து நல்லா வரவேற்று பாயசத்தை ஊற்றி குடிக்கிறாங்க. குடித்தோன்னே கரடி வந்து ஒரு வாய் குடிச்சு பார்க்குது, குடித்தோன்னே அதுக்கு என்னமோ சரியில்லையே இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா பால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது, இது என்ன அரிசியும் வந்து அரை அரிசி தான் வெந்த மாதிரி இருக்குது, உள்ளே என்ன மண்ணும் இது கூழாங்கல்லுமா இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறாங்க. டே என்னை ஏமாத்துறீங்களாடா இது பாயாசம்னு சொல்லிட்டு, இது வந்து கல் மண்ணையுமா டானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லாமல் போய் புதருக்கடியில் ஒழிஞ்சுக்கிறாங்க. கரடி ஊட்டுவானா, என்னையவே நீ ஏமாத்துறிய, என்கிட்ட வேலை வாங்கினது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்ற வேறு செய்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அங்கே அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தது பாருங்க, அதுக்குள்ளே அந்த சுள்ளியை தூக்கி இதை போட அந்த நெருப்பு அப்படி நேராக வந்து அதிகமாக எரிய ஆரம்பிக்க இந்த கரடி என்ன பண்ணுது, அங்கே இருக்க அந்த மாமரம் இருந்து பாருங்க, அந்த மாமரத்தில் இப்படி உறஞ்சி 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 அந்த மாமரத்தை வந்து அட்டி அட்டின்னு அடிக்க அந்த மாமரம் வந்து விழுகுது, அந்த மாமரம் விழுந்தோன்னா அதெல்லாம் போய் தென்னந்தோப்பு மேலே ஒழுகுது, அந்த தென்னை மரம் எல்லாம் திருப்பி வந்து இவங்க குடிசை மேலே ஒழுகுது. ஏற்கனவே இங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கா, ஒன்று பிடிக்க ஒன்று பிடிக்க ஒன்று பிடிக்கன்னு வீடு மாமரம் தென்னந்தோப்பு பூரா பற்றி எரிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. கரடி பாட்டி கிளம்பி போயிருச்சு, இவங்க புதர்லேருந்து எந்திரிச்சு வந்து பார்த்தா சர்வநாசம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் அவுட்டு, ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு பாயாசம், கரடி அன்னைக்கு சாயங்காலம் வருது அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிந்திருந்தாலும் மன அடக்கம் அப்படிங்கிறது இல்லாமையும் தன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு தண்டனையும், அதுவும் இல்லாமல் அதையும் ஏமாத்துறதுக்கு ஒரு மகா மட்டமான ஒரு காரியம் பண்ணாங்க பாருங்க, இதற்கு எல்லாத்திற்கும் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பலாபலன் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு இதற்கு மேல் வருமானமே ஈட்ட முடியாத அளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நாசமாகி போச்சு, இதிலிருந்து தானே நீ ஆரம்பித்த, இது கிடைச்சதுனால தானே உன்னுடைய புத்தி இந்த மாதிரி போச்சு, மொத்தமாக போச்சு அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக போச்சு, ஒரே ஒரு விஷயந்தான், கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லைங்கிற அந்த ஒரே வார்த்தை இவ்வளோ பெரிய ஒரு அழிவுக்கும் நாசத்திற்கும் கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ இது ஒன்றும் பெரிய மெசேஜ் ஒன்றும் தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ சொன்ன சொல் என்றைக்குமே காப்பாற்ற வேண்டும், மன அடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். ஸோ சொன்ன சொல் காப்பாற்றுவதற்கு எவ்வளவு தூரம் இறங்கணுன்னாலும் அவ்வளோ தூரம் இறங்கி ஆகணும், ஏன்னா சொன்ன சொல் கொடுத்த வாக்கு யாரோடது, நம்மளோட தான், அது நம்ம தான் காப்பாற்றணும், பக்கத்து ஊருக்காரன் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. ரைட், சீதையை வந்து அழகாக விளக்கி சொல்வதற்குண்டான ஒரு பாயாசமும் கரணிக்கு உண்டான ஒரு கதை தான் இந்த ஒரு கதை. ஸோ பிடிச்சிருந்துருக்கோம் பெருமேட்டு வரதுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்த நிதிர்கள் நான் அவங்க இடத்துல தான் பண்ணி, நன்றி. வெற்றி வேல் வெற்றி வேல் வெற்றி வேல்.